சில சொற்கள் பட்டண சுட்டுவிடும். வலிமையானவர்களின் சொற்கள் மாத்திரமல்ல, எளிமையானவர்களின் சொற்கள் கூட நம்மை பாதிக்கும் ஆற்றல் வாய்ந்தது. ஏழையின் சொல் அம்பலத்தில் ஏறாது என்ற வழக்கு சொல் ஒன்று உள்ளது, உண்மைதான். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் சாதாரணமானவர்களின் எளிமையான வார்த்தைகள் அசாதாரணமான மாற்றத்தை நம்மிடையே செய்துவிடத்தான் செய்கின்றன. இதற்கு உதாரணமாக நான் அறிந்த ஒரு உண்மை சம்பவத்தை இன்றைய சிந்தனைக்காக தருகிறேன். ஒரு கார் ஒன்று சிக்னலில் வந்து நிற்கின்றது. அங்கே பிச்சை எடுக்கும் ஒரு மாற்றுத்திறனாளியான ஒரு பெண் சிறுபெண் ஒருவள் அந்த கார் கண்ணாடியை தட்டினாள். ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு அந்த கதவின் கண்ணாடியை தட்டினார். அந்த காரின் உரிமையாளர் கீழே அந்த கண்ணாடி கதவை இறக்கினார். உள்ளே இருப்பவரை அந்த சிறுமி பார்த்தபோது அவர் புகைப்பிடித்தபடியே என்ன வேண்டும் என்ற நோக்கில் சிறுமியை பார்க்க அந்த சிறுமி அந்த காரின் உரிமையாளரை கூர்ந்து பார்த்து கொண்டே இருந்தாள். பிச்சை கேட்கவில்லை. என்ன பெண்ணே, என்னையே பார்த்து கொண்டிருக்கிறாய் என கேட்க அச்சிறுமி காரின் பின்சீட்டில் யார் இருப்பது என பார்த்தாள். அங்கே உரிமையாளருடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் மகிழ்வுடன் அமர்ந்திருந்தார்கள். மீண்டும் அந்த மாற்றுத்திறாளியான சிறுமி காரின் உரிமையாளரை கூர்ந்து கவனித்தார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? இவர்களுக்காகத்தானே நீங்கள் உழைக்கிறீர்கள்? அந்த கார் உரிமையாளர் ஆம் என்றார். அப்படியானால் புகைப்பிடிப்பதை நிறுத்துங்கள். இதை தொடர்ந்தால் உங்கள் பிள்ளைகளும் என்னைப் போல இப்படி சாலை ஓரத்தில் பிச்சை எடுக்க நிற்க வேண்டியிருக்கும். என் தந்தையும் தங்களைப் போல தொடர்ந்து புகைப்பிடித்ததனால் தான் நான் இன்று இந்த சாலை ஓரத்தில் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். வேண்டாம் ஐயா, இனிமே குடிக்காதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு தகப்பனா நீண்ட காலமாக நீங்க இருக்கணும் என்ற போது அவர் குடித்துக் கொண்டிருந்த சிகரெட்டை கீழே போட்டார். அவரை பார்த்து அந்த சிறுமி கேட்டால், என்னையா கை சுற்றுச்சா என கேட்டார். இல்லை அம்மா, என் மனசை உன் இந்த சொல் சுட்டுவிட்டது என்றார். பச்சை விளக்கு எரிய நன்றி உணர்வோடு கணிசமான பணத்தை சிறுமிக்கு கொடுத்துவிட்டு புதிய தீர்மானத்தோடு அந்த மனிதர் புறப்பட்டு சென்றார். நண்பர்களே, எளியவர்கள் சிறியவர்கள் என உங்களை நினைக்க வேண்டாம். சொல்ல நினைத்ததை உடனே சொல்லிவிடுங்கள். மனதில் பட்டதை பட்டண வெளிப்படையாக மற்றவர்களின் நன்மைக்காக மென்மையாக சொல்லுங்கள். அதுவும் ஒரு இறைவனிதான். இயேசுவை பற்றிய ஆன்மீக செய்திகளுக்கு நற்செய்தி என பெயர். அந்த நற்செய்தியை நன்றாக சொல்லுங்கள். அந்த செய்தி நாலு பேரையாவது நல்வழிப்படுத்திவிடும். காட் பிளஸ் யூ.